85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சே தரச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் அர்ச்சனா அவங்க தங்கச்சி அனிதாவோட சீமந்தம் ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாகவே நடத்துனாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் அவங்களோட ஃபேமிலி ப்ளஸ் அவங்களோட அடிஷ்னல் ஃபேமிலியான பிக் பாஸ் ஃபேமிலியையும் கூப்பிட்டு அந்த செலிப்ரேஷன் வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் அந்த செலிப்ரேஷனில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸோட வீடியோ வெளியே வந்து ரொம்ப வைரலாகவே ட்ரெண்ட் ஆச்சு. அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் நிஷாவோட டான்ஸ் வீடியோ வந்து சூப்பராக ட்ரெண்ட் ஆகி எல்லாராலையும் பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பல பேர் வந்து அனிதாக்கு அவங்க சைட்லேருந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒகேஷன் இன்னும் ப்ரீஷியஸா இன்னும் சமையா மாத்துறதுக்காக அர்ச்சனா ஒரு விஷயம் பண்ணாங்க. அனிதா மற்றும் அவங்க ஹஸ்பண்டை வந்து மெட்டர்னரி போட்டோஷூட் கூட்டு போய் ஒரு போட்டோஷூட் நடத்தினாங்க. அதுல அனிதா அவங்களோட பேபி பம்போட அவங்க ஹஸ்பண்டோட செம்ம கியூட்டா போட்டோஸ்க்கு போஸ் எல்லாம் கொடுத்து அந்த போட்டோஸும் அதுக்கப்புறம் வைரலாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு உமன்ஸ் டே அப்படின்றதுனால அனிதா அவங்களோட மெட்டர்னிட்டி போட்டோஷூட் அப்போ எடுத்த ஒரு சில போட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாப்பி உமன்ஸ் டே லேடிஸ், பி யூ, பி டிஃபரெண்ட், பி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. Pretty and he like that. When he beat it up, he deep inside that kitty cat. Kitty cat losing focus like it's Betty White. 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சே தரச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.